வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் என அழைக்கப்படும் பொது ஜனங்களால் பொதுமக்களால் அழைக்கப்படும் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அவர்களுடைய சமுதாயத்தினரால் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் சுமார் ஐயாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய இந்த சமூகம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமூகம் ஏன் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்கு இவ்வளவு பெரிய பாரம்பரியம் ஏன்னு கேட்டா இவர்களுடைய தொழில் வளர்ச்சியின் காரணமாக நாட்டில் சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க உலகளாவிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க அதனால தான் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்கு அவ்வளோ பெரிய பாரம்பரியம் நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம் செட்டி படுகெட்டி அப்படின்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஏன் இந்த செட்டியார்களை படுகெட்டி அப்படின்னு சொல்றாங்கன்னு கேட்டால் இவர்கள் வியாபாரத்தில் வல்லுநர்களாக திகழ்ந்தவர்கள் அப்பேற்பட்ட வியாபார வசியம் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அதனால தான் செட்டியை படுகட்டி அப்படின்னு நம்ம சொல்றதா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குலத்தில் பிறந்தார் வாய்ச்சொல் என்ற திருக்குறளுக்கு ஏற்ப இந்த நாட்டுக்கோட்டை சமுதாயத்தினர் அவர்களுடைய உழைப்பாலும் அவர்களுடைய உயர் பண்புகளாலும் அவர்கள் சென்ற இடங்களெல்லாம் இந்த தமிழை வளர்த்த பெருமையினால் இவர்களை தொண்டைமான் என்ற காஞ்சிபுரத்தை ஆண்ட அரசன் இவர்களை வரவேற்று இவர்களுக்கு தங்கும் இடம் அளித்து இவர்களை தங்க வைத்துக் கொண்டானாம் பிறப்பிலேயே வயசர்களான இவர்கள் தனவசியம் செய்யக்கூடியவர்கள் அதாவது இவர்கள் தொடும் தொழில் அனைத்தும் எல்லா தொழிலையும் சிறப்பா செய்யக்கூடியவர்களும் இவர்கள் முதலில் செய்த தொழில் என்னன்னு பார்த்தா உப்பு செஞ்சிருக்காங்க உப்பு அதன் பிறகு அரிசி அதன் பிறகு பருத்தி ரப்பர் தங்கம் வைரம் போன்ற வியாபாரங்கள்லாம் சிறந்து விளங்கியிருக்காங்க இன்றைய அளவிலையும் நகரத்தார் பெருமக்கள் நிறைய பேர் தங்க வியாபாரம் வைர வைர வியாபாரம்லாம் செஞ்சிட்டு வராங்க இப்படி நல்லா போய்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் பிரதாபன் என்ற மன்னன் புதியதாக ஆட்சி பொறுப்பு ஏற்றானான் அவன் வந்து இந்த நகரத்தார் பெருமக்களுக்கு பெரும் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சானான் அதனால் அவனுடைய தொல்லை தாங்க முடியாத இந்த நகரத்தார் பெருமக்கள் அந்த காஞ்சிபுரத்தையே செழிப்படைய வைத்த இந்த நகரத்தார் பெருமக்கள் ரெண்டாயிரத்தி நூற்றி எட்டு வருடம் கழித்து சோழ நாட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாங்களாம் இடம் ஆரம்பித்தாங்களாம் அதை கேள்விப்பட்ட சோழ நாட்டு மன்னன் ஏன்னா அந்த சமயத்துல சோழ நாட்டில் அங்க விவசாயம் சிறந்து விளங்கிச்சான் தொழில் அவ்வளவு சிறப்பா இல்லையா அதனால இந்த நகரத்தார் பெருமக்களை இந்த சோழ மன்னன் மனுநிதி சோழன் வரவேற்று காவேரி பூம்பட்டினத்தில் இவர்களுக்கு இடம் ஒதுக்கி கொடுத்து ஒரு சில தெருக்களையே கொடுத்து இவர்களை தங்க வைத்து கொண்டானாம் அது மட்டும் இல்லாம இவர்களுக்கு இந்த நகரத்தார்களுக்கு மகுட வைசியர் என்ற ஒரு பட்டத்தை அளித்து அதாவது புதியதாக ஒரு மன்னன் பொறுப்பேற்கணும்னா அவர்களுக்கு மகுடம் சூடக்கூடிய உரிமையை இவர்கள் தான் மகுடம் சூடுவாங்க அந்த நகரத்தார் பெருமக்கள் தான் அந்த உரிமையை கொடுத்து அது மட்டும் இல்லாமல் இந்த நகரத்தார் பெருமக்களுடைய வீடுகளில் தங்க கலசம் வச்சுக்க சொல்லி மற்றும் சிங்கக்கூடிய இருக்கிற மாதிரி வச்சுக்க சொல்லி உரிமை கொடுக்கப்பட்டதாம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நகரத்தார் பெருமக்கள் செல்வ செழிப்போடு இருந்ததுனால இவர்களுக்கு அந்த உரிமை அளிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க அதாவது அரசு கஜானாவை விட நகரத்தார் பெருமக்கள்கிட்ட தான் செல்வம் அதிகமாக இருக்குமா மன்னரே போய் இந்த நகரத்தார் பெருமைகள்கிட்ட போய் கடன் கேட்பாராம் சில சமயங்கள்ல பார்த்தா மன்னர் கடன் கொடுக்க முடியாம சில கிராமங்கள் எல்லாம் எழுதி கொடுத்ததா சொல்றாங்க அந்த அளவுக்கு இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் பெருமக்கள் செல்வ செழிப்போட வாழ்ந்திருக்காங்க இப்படி நன்றாக போய் கொண்டிருந்த காலகட்டத்துல ஒரு ஆயிரத்தி நானூறு வருடம் கழித்து பூவிந்த சோழன் அப்படிங்கிற ஒரு புதியதாக ஒரு மன்னன் பொறுப்பேற்கிறான் அவன் பார்த்தா இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் மக்களுக்கு அவனும் தொல்லை கொடுக்குறானா அதாவது அவனுடைய படையோட போகும்போது ஒரு முறை படையோட போகும்போது இந்த நகரத்தார் பெருமக்கள் வீட கடந்து போகிறான் அப்ப பார்த்தா இந்த நகரத்தாரோட வீடுல தூண் வந்து வெள்ளியால் செய்யப்பட்டிருக்கான் அதை பார்த்து அந்த மன்னன் பொறாமை அடைந்து தன்னுடைய காவலாளியை கூப்பிட்டு இந்த தூணை மாற்ற சொன்னதா சொல்லு அப்படின்னு சொல்லி காவலாளி சொல்றான் உடனே காவலாளியும் போய் அதை சொல்றான் மன்னனுக்கு பிடிக்கலையா அந்த மாதிரி சொல்றான் அதன் பிறகு நாள் கழித்து அந்த மன்னன் தன்னுடைய பொழுதுல தூண் தூண் செஞ்சு வச்சிருந்தாங்களாம் சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய கோவலன் மற்றும் கண்ணகி நகரத்தார் சமூகத்தை சார்ந்தவர்கள் சொல்றாங்க மூணாயிரத்தி எண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பாண்டிய நாட்டினுடைய மன்னன் சவுந்தர பாண்டியன் சோழ நாட்டு மன்னன் கிட்ட போய் தன்னுடைய ஆட்சியில நல்ல குடிமக்கள் வேண்டும்னு சொல்லி கேட்டானாம் அவன் கேட்டதுக்கு இணங்க நகரத்தார் பெருமக்கள் அதே மரியாதை இந்த சோழ நாட்டுல எங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கப்படுதோ அதே மரியாதை எங்களுக்கு பாண்டிய நாட்டுல கொடுக்கப்பட்டா நாங்க போறோம் நான் ஏன்னா நாங்க எங்க போனாலும் எங்களால புழைச்சிக்க முடியும் நாங்க போறது தயாரா இருக்கோம் ஆனா அந்த மரியாதை கொடுப்பாங்களா அப்படியா தான் நாங்க போறதா சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்களாம் அதே மாதிரி சோழ நாட்டு மன்னனுக்கு முன்னாடி பாண்டிய நாட்டு மன்னன் உறுதி அளித்ததுனால இந்த நகரத்தார் பெருமக்கள் அந்த பாண்டிய தேசத்தை நோக்கி போனாங்களாம் அந்த பாண்டிய தேசம்தான் இன்றைக்கு அது காரைக்குடி என்று அழைக்கப்படுகிறது அதுதான் நாட்டரசன் கோட்டை என்று அழைக்கின்றார்கள் நாட்டுக்கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த நகரத்தார் பெருமக்கள் சிங்கப்பூர் மலேசியா பர்மா ரங்கூன் போன்ற இடங்களுக்குலாம் சென்று போன்ற நாடுகளுக்கெல்லாம் சென்று வியாபாரம் செய்து அங்கிருந்து பொன் நவமணிகள் தேக்கு கலைநயமான பொருட்கள் மங்கு சாமான்கள் போன்றவைகள் எல்லாம் கப்பல் கப்பல்களாக கொண்டு வந்து இறக்குனாங்களாம் அவர்கள் அந்த அளவுக்கு வணிகத்தில் சிறந்தவர்களாக இருந்ததுனால அவர்கள் இந்த நாட்டரசன் கோட்டையில் கட்டிய வீடுகள் எல்லாம் பார்த்தா பிரம்மாண்டமான வீடுகளை கட்டியிருக்கிறாங்க அதாவது இந்த தெருவில் ஆரம்பித்து அடுத்த தெருவில் முடியக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெரிய வீடுகளை கட்டியிருக்காங்க அதுவும் இல்லாமல் உலகத்தையே வியந்து பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் கட்டிய வீடு கட்டடக்கலை அப்பேற்பட்டது உங்களுக்கு சமயம் கிடைச்சா போய் பாருங்க அந்த நாட்டரசன் கோட்டையில் அதாவது அங்கே இருக்கக்கூடிய தேக்குகள்லாம் ஒரிஜினல் பர்மா தேக்குகளாக அந்த தூண்கள் எல்லாம் பர்மா தேக்கில் செஞ்சு வச்சிருப்பாங்க அதே மாதிரி வீடுகள்லாம் பயங்கர பெரிய பெரிய வீடுகளாக இருக்கும் எல்லாமே அவர்கள் அந்த செல்வ சைடு போட அந்த வியாபாரம் வணிகம் செய்ததன் காரணமாக தான் அவ்வளோ பெரிய வீடை கட்ட முடிஞ்சது சுமார் நூறு ஆண்டுகள் ஆகியும் இப்ப வரைக்கும் அந்த வீடுகள் எல்லாம் அற்புதமா இருக்குன்னா அதற்கு காரணம் முக்கியமான காரணம் கட்டிட வேலைப்பாடு கட்டிட கலை அதுவும் இல்லாமல் நீங்க உலகத்திலே எங்கேயுமே பார்க்க முடியாது பெரிய பெரிய கதவுகளாக அந்த நாட்டரசன் கோட்டையில் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் அவ்வளோ பெரிய பெரிய பிரம்மாண்டமான கதவுகளாக இருக்கும் அதே மாதிரி நாமெல்லாம் ஹால்னு சொல்லுவோம் வீடுக்குள்ளே போனோன்னு ஹால்னு சொல்லுவோம் அங்கே பார்த்தா நாட்டரசன் கோட்டையில் உள்ள பார்த்தா வளவுன்னு சொல்லுவாங்க அந்த வளவுன்னா சின்னதாக இருக்காது மிகப்பெரியதாக இருக்கும் அந்த வளவுன்றது அதில் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்ப நிகழ்ச்சிகள் கல்யாணமே நடத்தலாம் அவ்வளோ பெரிய பெரிய வீடுகளாக இருக்கும் அதே மாதிரி மற்ற சமுதாயத்தினர்லாம் அண்ணன் மனைவியை அண்ணின்னு சொல்லுவாங்க ஆனால் நகரத்தார்கள் அண்ணின்னு சொல்ல மாட்டாங்க சொல்லுவாங்க அதே மாதிரி அவருடைய சொல் வழக்கம் எல்லாமே புதுமையானதாக இருக்கும் அடி ஆத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நகரத்தார் பெருமக்கள் உபயோகக்கூடிய வார்த்தைகள் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆச்சி அப்பச்சி ஐத்தியாண்டி ஆயா தம்பி ஒண்டி ஆத்தா மகம்டி ஐயா போன்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துவாங்க இதுல வருத்தளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா என்னதான் முன் சந்ததியினர் முன் தலைமுறையினர் இந்த வீடெல்லாம் இந்த தெருவில் ஆரம்பிச்சு அடுத்த தெரு முடியிற வரைக்கும் கட்டி வச்சாலுமே இந்த தலைமுறையினரால் அதை பாதுகாக்க முடியல அதனால நிறைய என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஷூட்டிங் நிறைய விடுறாங்க இந்த சிவகங்கை மாவட்டத்துல இந்த நாட் நகரத்தார் பெருமக்களுடைய வீடுகள்லாம் நிறைய ஷூட்டிங் எடுக்கிறாங்க அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா கானடு காத்தான்ல ஜமீன்தார் வீடுன்னு சொல்லுவோம் இல்ல ராஜா வீடுன்னு சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஷூட்டிங்ஸ் எடுத்திருப்பாங்க அது யார்ன்னு பார்த்தா தொழிலதிபர் திரு எம்ஏ எம் ராமசாமி அவர்களுடையது அதை நீங்கள் பல படங்களில் பார்த்துருக்கலாம் நீங்கள் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் அது மாதிரி நிறைய படங்களில் பார்த்திருக்கலாம் அதே மாதிரி ஆயிரம் ஜன்னல் வீடு காரைக்குடியில் இருக்குது ஆயிரம் ஜன்னல் வீடு பல படங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம் அதே மாதிரி ஆத்தங்குடியிலலாம் நிறையா வீடுகளை பார்க்கறது சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஐம்பது ரூபா வாங்கிக்கிட்டு நீங்கள் அந்த வீடுகளை போய் சுற்றி பார்க்கலாம் தேவகோட்டை ஆத்தங்குடி போன்ற பல நகரத்தார் பெருமக்களுடைய வீடுகளில் ஷூட்டிங் இந்த சினிமா ஷூட்டிங்கெலாம் எடுக்கப்படுறதா சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் சில பேர் அவ்வளோ பெரிய வீடை வச்சுக்க முடியாமல் சில பாகங்களை விற்று கொண்டு வருவதாகவும் சொல்கிறாங்க இந்த நகரத்தார் பெருமக்கள் நெற்றி நிறைய நீரும் நெஞ்சி நிறைய பக்தியும் உடையவர்களான நகரத்தார் பெருமக்கள் இந்த நகரத்தார்களை சிகரத்தார்கள் என்று சொல்கின்றார்கள் ஏன்னு கேட்டா அவர்கள் அப்பேற்பட்ட கொடை வள்ளல்களாக இருந்திருக்கிறாங்க அதற்கு உதாரணமா பாத்தீங்கன்னா இப்போ வள்ளல் அழகப்ப செட்டியார சொல்றாங்க அதாவது ஜவஹர்லால் நேரு பேசிட்டு வராராம் அதாவது நான் ஒரு விஞ்ஞான நிறுவனம் ஆரம்பிக்கணும் அதற்கு எனக்கு இவ்வளவு ஏக்கர் எனக்கு இடம் தேவைப்படுது இவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவர் அப்பதான் பேசிட்டு வராராம் இதை கேள்விப்பட்ட திரு அழகப்ப செட்டியார் அன்னைக்கு நைட்டே பன்னிரண்டு மணிக்கு தன்னுடைய காரை எடுத்துக்கிட்டு போய் உள்ள ஜவஹர்லால் நேருவை பார்த்து அதற்கு இடம் முன்னூத்தி ஐம்பது ஏக்கர் கொடுத்ததாகவும் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் செக்கு போட்டு கொடுத்ததாகவும் சொல்றாங்க அப்பேற்பட்ட வள்ளலாக இந்த நகரத்தார் பெருமக்கள் திகழ்ந்திருக்கின்றார்கள் அதுவும் இல்லாமல் ஆலய பணி இப்போ உலகம் முழுக்க நடக்கக்கூடிய முருக பக்தி அதிகமாக உடையவர்கள் இந்த நகரத்தார் பெருமக்கள் இந்தியாவில பார்த்தீங்கன்னா நகர விடுதிகளை அதிகமாக கட்டியிருக்காங்க இந்த சமுதாயத்துக்காக இப்போ நீங்க பாத்தீங்கன்னா காசி நகர சத்திரம் அவ்வளவு ஒரு பாரம்பரியமானது அங்க மற்ற நகர விடுதிகளில் இந்த சமுதாயத்தினர் மட்டும்தான் போய் தங்க முடியும் கேட்பாங்க நீங்கள் எந்த வீடு உடனே கீழே வீடு இல்லை மேலே வீடு அப்படின்னு சொன்னால் உடனே அலோவ் பண்ணுவாங்க இல்லை அவங்களுடைய பங்காளிகளுடைய விவரத்தை கேட்பாங்க ஆனால் இந்த காசியில் வாரணாசியில் அங்கே கட்டப்பட்டிருக்கக்கூடியது நாலு மாடி ஒரு கட்டிடம் அது அது இல்லாமல் ரொம்ப சொற்பமான தொகை தான் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதில் வந்து எல்லா சமுதாயத்தினரும் போய் அதில் தங்கலாம் முன்னாடியே நம்ம ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கணும் அதில் இன்னும் சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டால் மூன்று வேலை சாப்பாடுமே அங்கே பைசா காசே வாங்காமல் டோக்கன் கொடுத்துருவாங்க அங்க தங்குறவங்க டோக்கன் வாங்கிக்கிட்டா மூன்று வேலை சாப்பாடும் ஃப்ரீ வந்து பல பல செல்வந்தர்கள் நகரத்தார் பெருமக்கள் அள்ளி அள்ளி கொடுப்பதன் மூலமாக இதெல்லாம் நடைபெற்று கொண்டு வருது அதுவும் அமெரிக்கா போனாலும் சரி சிங்கப்பூர் போனாலும் சரி மலேசியா போனாலும் சரி எல்லா இடத்துலையுமே நகர விடுதிகளை கட்டி இருக்காங்க இன்னும் கட்டிக்கிட்டும் வராங்க அதற்கு காரணம் இந்த நகரத்தார் பெருமக்கள் பெரும் கொடை வள்ளல்களாக தானம் அளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறதுனால இந்த நகரத்தார் பெருமக்களை சிகரத்தார்கள் நகரத்தார்கள் என்பவர்கள் சிகரத்தார்கள் என்று போற்றப்படுகின்றார்கள் அதே மாதிரி இந்த நகரத்தார் பெருமக்கள் வாக்கு தவறவே மாட்டாங்களாம் ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதை நான் தரேன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சுன்னா அதை சொன்னபடி கொடுத்துருவாங்களாம் இப்ப ஒரு பேச்சு அப்ப ஒரு பேச்சு அதெல்லாம் கிடையவே கிடையாது அதே மாதிரி மிக சிக்கனமாக இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த நகரத்தார் பெருமக்கள் அதற்கு உதாரணம் சொல்லணும்னா ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர் இறப்பதற்கு முந்தின நாள் பார்த்தா அவருடைய வீட்டில் பாத்ரூம் லைட் எரிஞ்சிட்டு இருந்தான் அவர் சொன்னாரா எதுக்கு தேவையில்லாம அந்த லைட்டை எரிய வச்சிட்டு இருக்கீங்க ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னாராம் அப்பேற்பட்ட ஒரு சொத்துப்பத்துடைய திரு ஏ வி மையப்ப செட்டியார் தான் பாரதியாருடைய பாடல்கள்லாம் காப்பிரைட் தான் அதை நாட்டுடைமை ஆக்குறதுக்காக எவ்வளவு வேணா தரேன்னு சொன்னாங்களாம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பாங்களாம் ஆனா திரு ஏ வி மையப்ப செட்டியார் அதை இலவசமாக நாட்டுடைமை ஆக்குவதற்கு எந்த ஒரு பணமுமே பெற்றுக்கொள்ளாமல் இலவசமாக அதை நாட்டுடைமை ஆக்குவதற்கு குளுத்தாராம் அந்த அளவுக்கு இந்த நகரத்தார் பெருமக்கள் மிகப்பெரிய பரந்த மனப்பான்மை உடையவர்கள் இப்போ ஒரு இடத்துல ஒரு நன்கொடை கேட்கறதுக்காக ஒரு செட்டியாரை போய் பார்க்க போயிருக்காங்க அப்போ அவர் இவங்களை உட்கார சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாராம் வெளியில் போய் தேவையில்லாத எரிஞ்ச லைட்டு ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்தாராம் அப்போ நன்கொடை வாங்க போயிருந்த அந்த மக்கள் சொன்னாங்களாம் இந்த செட்டியாரை தரப்போற இவர் ஃபேனு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருக்காரு இவ்வளவு கஞ்சமாக இருக்கார் இவரோ தரப்போறா தரப்போறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அவர் வந்து எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்து உட்காந்தாரா உட்காந்தோன்னு கேட்டாரா எவ்வளவு பணம் வேணும் இது மாதிரி கட்டுறதுக்கு அப்படின்னு உடனே சொன்னாங்களா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தா போதும் நாங்க இதை கட்டி முடிச்சிருவோம் இது வந்து அப்படின்னு சொன்னாங்களா உடனே அவர் சொன்னாரா ஐம்பதாயிரம் பத்தாயிரம் இது கட்டுறதுக்கு இந்தாங்கன்னு சொல்லி ஒரு லட்சம் ரூபாய் செக் போட்டு கொடுத்தாராம் இது எதுக்காக சொல்றேன்னா அவர்கள் கஞ்சர்கள் கிடையாது சிக்கனமானவர்கள் தேவையில்லாத செலவு குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நட்காரியங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் இந்த நகரத்தார் பெருமக்கள் அதே மாதிரி மூன்று தலைமுறைகளுடைய இனிஷியலை போட்டுக்கக்கூடிய வழக்கம் இந்த நகரத்தார் பெருமக்களுக்கு இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருது அதாவது அவர்கள் கல்யாண பத்திரிகைகளில் பார்த்தா அழ பழ கரு முத்தையா அப்படிதான் அவங்க பேரில் போட்டுப்பாங்க ஸோ அவர்கள் அந்த பாரம்பரியத்தை இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டே வராங்க இந்த நகரத்தார் பெருமக்கள் அதே போல இந்த நகரத்தார் பெருமக்கள்கிட்ட பல நூறு கோடி சொத்து இருந்தாலும் ரொம்ப எளிமையான மனிதர்களாக இருப்பாங்க அதாவது வெளியில போனா கூட எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் சாதாரண ஒரு வேஷ்டி சாதாரண சட்டையை கொட்டி கொண்டு ஒரு சாதாரண மனிதனை போல தோற்றம் அளிப்பாங்க இந்த நகரத்தார் பெருமக்கள் அதாவது இருக்கிறதே வெளியே காஞ்சிக்கவே மாட்டாங்க ரொம்ப தன்னடக்கத்தோட இருக்கக்கூடியவர்கள் இந்த நகரத்தார் பெருமக்கள்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்தினரிடம்தான் நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அதாவது இந்த நகரத்தார் பெருமக்கள் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடியவர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸை ஏற்படுத்தியிருக்காங்க இதை ஏற்படுத்தக்கூடியதன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தை வணிகத்தை பெருக்குவதற்காகவே அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இப்போ இவர் வந்து ஒரு வியாபாரம் செஞ்சிட்ருக்காருன்னா இவர் வந்து இவருக்கு உதவி செய்யலாம் இந்த நகரத்தார் இவருக்கு உதவி செய்யலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நல்ல நோக்கத்தோட இந்த சமுதாயத்தினர் மட்டும்தான் இந்த மாதிரி நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் ஒரு மாநாடு நடந்தது மற்றும் துபாயில் ஒரு மாநாடு நடந்தது பல வெளிநாடுகளில் இந்த மாநாடுகள் நடத்துகிறாங்க சென்னையில் நடத்துகிறாங்க திருச்சியில் நடத்துகிறாங்க பல பல புதிய புதிய விஷயங்களை ஏற்படுத்துகிறாங்க வணிகத்தை பெருக்குவதற்காகவே இந்த ஒரு அமைப்பு ஏற்படுத்த பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இன்னொரு சிறப்பான விஷயம் இந்த நகரத்தார் பெருமகள்கிட்ட இவர்கள் நடத்தக்கூடிய கல்யாணம் திருமண வைபவம் அவ்வளோ அழகாக இருக்கும் அதாவது மனை போடுதல்னு சொல்லுவாங்க அந்த மனையில் கோலம் போட்டு அதில் தான் மணமக்களை உட்கார வச்சு தாலி கட்ட வைப்பாங்க அதே மாதிரி திருப்பூட்ட போலாம் வாங்கன்னு சொல்லுவாங்க திருப்பூட்டுதல் அப்படின்னா மாப்பிள்ளையை அழைத்து கொண்டு பெண் வீட்டிற்கு சென்று தாலி கட்டும் நிகழ்வை தான் திருப்பூட்டுதல் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நல்ல விஷயங்கள் நடந்தாதான் மற்ற சமுதாயத்தினர் மற்ற ஜாதையினர்லாம் சங்கு ஊதுவாங்க ஆனால் இந்த நகரத்தார் பெருமக்கள் பாத்தீங்கன்னா அவர்களுடைய திருமண வைபவத்தின் போது சங்கு ஊதக்கூடிய பழக்கத்தை வைத்திருக்கிறாங்க அது இல்லாமல் பொங்கல் போது பாத்தீங்கன்னா பொங்கல் சாதாரணமாக வைக்க மாட்டாங்க பொங்கல் அன்னைக்கு அவர்கள் கோலம் எல்லாம் போட்டு அதன் மேலதான் பொங்கல் பானையெல்லாம் வைப்பாங்க வச்சு பொங்கல் பொங்கும் பொழுது சங்கூதம் பழக்கத்தை கொண்டவர்கள் இந்த நகரத்தார் பெருமக்கள் அதே மாதிரி இந்த சமுதாயத்தினர் தாலியை தாலின்னு சொல்ல மாட்டாங்க கழுத்தீர்னு சொல்லுவாங்க அதாவது எங்கேயுமே நீங்கள் அந்த தாலியை பார்த்துருக்கவே முடியாது அந்த கழுத்தீர் அவ்வளோ பெரியதாக இருக்கும் அதை இலங்கைக்காரங்க ஸ்ரீலங்கஞ்ச என்ன சொல்லுவாங்களா இரும்பு போட்டி தாலின்னு சொல்லுவாங்களா ஏன் இரும்பு போட்டி தாலின்னு பார்த்தா அவ்வளோ பெரியதாக இருக்கும் அந்த தாலி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா மற்றபடி பார்த்தா அதை திருமணத்தன்று கட்டி கொண்டு அதற்கு பிறகு லாக்கரில் கொண்டு போய் வச்சிருவாங்க அது அவ்வளோ பெரிய தாலியாக இருக்கும் அதனால தான் அதை இரும்பு போட்டி தாலி அப்படின்னு சொல்கிறதா கேள்விப்பட்டோம் அதே மாதிரி எல்லா கல்யாண நிகழ்வுகள்லையும் பெண்ணுக்கு தான் மெட்டி போடுவாங்க ஆனா இந்த நகரத்தார் பெருமக்களுடைய கல்யாணத்துல பாத்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு மெட்டி போடுவாங்க அதாவது கல்யாணத்துக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்ன ரெண்டு நாளுக்கு முன்னாடி மாப்பிளையோட காலில் மெட்டி போடுவாங்க மெட்டி போட்டாச்சுன்னா அந்த மாப்பிள்ளை வெளியே போகவே கூடாது அப்போது நண்பர்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்களாம் பையன் மாப்பிள்ளை மாட்டிக்கிட்டாரு மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போது கல்யாணங்கள்லாம் பார்த்தா இப்போது மூன்று நாட்கள் நடக்குது சுருங்கி போய் இரண்டு நாட்கள் நடக்கிறதா சொல்கிறாங்க அந்த நகரத்தாருடைய கல்யாணங்கள்லாம் முன்னாடிலாம் பார்த்தா ஏழு நாள் ஒரு சிறப்பான ஒரு கல்யாணமாக இருக்குமா அது இல்லாமல் அவர் திருமண வைபவத்தின் போது நிறையா சம்பிரதாயங்கள் சடங்குகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்களாம் அதாவது வேவிறக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டார் சொந்தமும் அழைக்கப்பட்டு ஒரு சொலகு மாதிரி ஒரு விஷயம் அதுக்குள்ள அரிசி போட்டுப்பாங்களாம் அதுல கையில கையில பிடிச்சு பிடிச்சு கொடுக்குற ஒரு நிகழ்வு தான் வேவிறக்குதல் அப்படின்னு இந்த நகரத்தார்கள் கடைப்பிடிப்பு தான் சொல்றாங்க அதே மாதிரி அவர்கள் எந்த வெளிநாட்டுல இருந்தாலும் சரி இரண்டு வருடத்திற்கு ஒரு முறையாவது அல்லது வருடத்திற்கு ஒரு முறை முன்னோர்களுக்கு படைக்கும் ஒரு சம்பிரதாயத்தை வைச்சிருக்கிறாங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த படைக்கும் பொழுது நிறைய பேருக்கு சாமி வருமா சாமி வந்து எனக்கே உள்ள படைக்காம இருந்த அப்படிலாம் நிறைய பேருக்கு சாமி வந்து சொல்லுவாங்களாம் அதுல பாத்தீங்கன்னா அவர்கள் நிறைய நகைகள்லாம் வாங்கி அந்தந்த ஒரு பங்காளிகள்லாம் அழைக்கப்பட்டு எல்லார்டையும் நகை வாங்கி அந்த நகையை வந்து ஒரு சொலகு மாதிரி ஒரு இதில் போய் கட்டி போட்டு அதில் பூஜை முடித்த பிறகு தான் அந்த நகையெல்லாம் எடுத்து கொடுப்பாங்களாம் அப்போ போது நிறைய பேருக்கு சாமி வரும் சாமி வந்து ஏன் நீ படைக்காமல் இருக்கிற எனக்கு அடுத்த வருஷம் எனக்கு இந்த படைப்பு படை ஆட்டு பூசை கொடு எனக்கு கோழி பூசை கொடு அப்படின்லாம் வந்து அந்த சாமி வந்து முன்னோர்கள் உள்ள அவர்களுக்குள்ளே இறங்கி சொல்கிறதா சொல்கிறாங்க அதே மாதிரி துறையில முதலில் காலடி எழுத்து வைத்தவர்கள் இந்த நகரத்தார் பெருமக்கள்னு சொல்றாங்க முதல் மூன்று பதிப்பகத்தார் பாத்தீங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா முதல் சின்ன அண்ணாமலை என்பவர் அவர் வந்து தமிழ் பண்ணை அப்படிங்கிற ஒரு பதிப்பகத்தை தொடங்குறார் இரண்டாவது பாத்தீங்கன்னா முத்தையா என்பவர் முல்லை அப்படிங்கிற ஒரு பதிப்பகத்தை தொடங்குறாரு அதனாலதான் அவர் முல்லை முத்தையான்னு பேரா அதுக்கு மூன்றாவது பார்த்தீங்கன்னா கோவிந்தன் சக்தி காரியாலயம் அப்படிங்கிற ஒரு பதிப்பகத்தை தொடங்குறாரு இது எதை குறிப்பிடுதுன்னா அவர்கள் மொழிப்பட்டு உடையவர்கள் அதனால பதிப்பகத்துறையில நிறைய செட்டியார்கள் தான் இந்த பதிப்பகத்துறையில நிறைய புக் பப்ளிஷிங்ல நகரத்தார் பெருமக்கள் ஈடுபட்டாங்களா அதன் காரணம் என்னன்னா அவர்களுடைய மொழிப்பற்றின் காரணமாகவே இந்த பப்ளிஷிங்ல அவர்கள் ஈடுபட்டதா சொல்றாங்க இந்த நகரத்தார்களுடைய கல்வி பணி மிகவும் சிறந்தது அதில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கப்பட்டது ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் அவர்களால் இரண்டாவது பார்த்தீங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கப்பட்டது திரு அழகப்பா செட்டியார் அவர்களால் அதே மாதிரி தியாகராஜன் காலேஜ் மதுரை ஆரம்பிக்கப்பட்டது கருமுத்து தியாகராஜன் அவர்களால் அதே மாதிரி சேவகன் அண்ணாமலை கலை கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது சேவகன் அண்ணாமலை செட்டியார் அவர்களால் அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் நூற்றி ஐம்பது ஸ்கூல்ஸ் அந்த நகரத்தார் பெருமக்கள் கொண்டிருப்பதாக சொல்றாங்க அதுல ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்கூல் செட்டிநாடு ஸ்கூல் ஆஃப் வித்யாசுரம் இந்த நகரத்தார் பெருமக்கள் என்னதான் மன்னனுக்கே வட்டி கொடுத்தாலும் தர்ம வட்டி தான் வாங்குவாங்களாம் அநியாயத்துக்கு வட்டி வாங்க மாட்டாங்களாம் அதே மாதிரி ரொம்ப நேர்மையானவர்கள் நாணயத்துடன் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அதனால தான் இவர்களையெல்லாம் சினிமா பிரபலங்கள்லாம் அவர்களுக்கு உதவியாளராக மேலாளராக மேனேஜர்ஸாக இந்த நகரத்தார்களை இந்த செட்டியார்களை வைத்திருந்ததாக சொல்கிறாங்க அதில் குறிப்பாக பார்த்தா நிறைய பிரபலங்கள் சினிமா பிரபலங்கள் இந்த நகரத்தார் பெருமக்களை உதவியெல்லாம் வச்சிருந்திருக்காங்க அதில் குறிப்பாக பார்த்தா உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் திரு டி என் சுப்பிரமணியம் என்று அழைக்கப்படக்கூடிய டிஎன்எஸ் அவரை தான் தன்னுடைய உதவியாளராக ரொம்ப வருட காலம் அவரை தான் உதவியாளராக வச்சுருந்ததாக சொல்கிறாங்க அதாவது அவருக்கு அப்பா ஸ்தானம் கொடுக்கப்பட்டு அப்பேற்பட்ட ஒரு மரியாதை கொடுக்கப்பட்டு அவர் வைத்திருந்ததாகவும் சுமார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்து பத்திரிக்கைக்காரர்கள்லாம் அழைத்து அவர்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுக்கப்பட்டு ஒரு பெரிய பணம் கொடுக்கப்பட்டு மற்றும் ஒரு வீடு வாங்கி கொடுத்து ரொம்ப மரியாதையோட அனுப்பி வைத்ததாக சொல்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய தாத்தா குள்ளமாக இருக்கவரு என்னுடைய தாத்தா மற்றும் டிஎன்எஸ் இருக்காங்க எங்கள் தாத்தாவும் டிஎன் சுப்பிரமணியம் டிஎன்எஸ் என்று அழைக்கப்படக்கூடிய டிஎன் சுப்பிரமணியம் அவர்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல்மேட் கிளாஸ்மேட் வாடா போடா நண்பர்கள் அதனால எங்கள் தாத்தா சின்ன வயசுலலாம் அடிக்கடி ஆட்டில் இருக்க கமலஹாசன் ஆஃபீஸ்க்கு அடிக்கடி கூட்டிகிட்டு போவாங்க அப்போ நான் நிறையா முறை நான் கமலஹாசன் ஆஃபீஸ்க்கு போயிருக்கேன் அவங்க வாடா போடான்னு பேசிப்பாங்க நிறைய நிகழ்வுகள் அந்த ஆஃபீஸில் நான் நடக்கிறத அதே போன்று நகரத்தார் பெருமக்கள் தொழில் துறையில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தா ஏஎம்எம் முருகப்ப செட்டியார் முருகப்பா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மற்றும் பாரிஸ் எம்சிடிஎம் சிதம்பரம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மற்றும் ஸ்பிக் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் லேட் மிஸ்டர் எம்ஏ சிதம்பரம் இப்போ திரு ஏ சி முத்தியா அவர்கள் தான் அதை நிர்வகிக்கிறாங்க உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சேத்பேட் கிரிக்கெட் கிரவுண்ட் இப்போ நிறைய மேட்சஸ்லாம் நடந்திருக்கும் அது வந்து எம்ஏ சிதம்பரம் அவர்களுக்கு மரியாதை அளிக்கக்கூடிய விதமாக அந்த ஸ்டேடியம் தொடங்கப்பட்டது செட்டிநாடு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் லேட் திரு எம்ஏ எம் ராமசாமி அவர்கள் இப்போ அதனுடைய நிர்வாகி யாருன்னு பார்த்தா அவருடைய மகன் திரு எம்ஏ எம்ஆர் முத்தையா அலைஸ் ஐயப்பன் அவர் இந்த சமுதாயத்திற்காக மிகப்பெரிய ஒரு விஷயங்களை இந்த வணிகத்தை உயர்த்துவதற்காக இந்த மக்களை உயர்த்துவதற்காக நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வரார் ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா இதை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் நீங்கள் நகரத்தார் பெருமக்களாக இருக்க வேண்டாம் ஆனால் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஆற்றல் இருக்கு ஒரு வணிகம் சார்ந்து தான் இந்த சமுதாயம் இந்த நகரத்தார் சமுதாயம் உயர்ந்த ஒரு இடத்திற்கு வரக்கூடிய வர முடிஞ்சுது அதனால தான் அவர்களால் ஒரு ஒரு பெரிய பெரிய வீடுகளை கட்ட முடிஞ்சுது ஏன்னா ஒரு வேலை பார்த்து என்னதான் வேலை பார்த்தாலும் இவ்வளவு பெரிய வீடை கட்ட முடியாது அப்போ அந்த வணிகத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்கு அப்போ நகரத்தார் பெருமக்கள் நிறைய பேர் இப்போ அவர்களுடைய மகன் மகள் எல்லாம் வேலைக்கு போயிடுறாங்க தொன்று தொட்டு பார்த்தா அவர்களுடைய மரபணுலே டிஎன்ஏலே அந்த ஜீன் இருக்கு அந்த வியாபாரத்திற்கான அந்த ஜீன் இருக்கு அப்போ அவர்கள் கொஞ்சம் கேல்குலேட்டடாக ரிஸ்க் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வணிகம் சிறக்கும் அந்த வணிகம் சிறப்பதன் மூலமாக இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் மற்றும் இந்த நாட்டுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் மற்றும் உலகளாவிய அளவில் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும் அப்போ நீங்கள் ஒரு நூறு பேருக்கு நீங்கள் வேலை கொடுக்க முடியும் அதனால ஒரு பெரிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும் அதனால இளைஞர்களை அதை பார்த்து கொண்டிருக்கும் இளைஞர்கள் மற்றும் நகரத்தார் பெருமக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் எல்லாரும் ஸ்டேட்ஸுக்கு போய் செட்டில் ஆகிறத விட்டுட்டு கொஞ்சம் ஒரு கஷ்டம்தான் கொஞ்சமா நீங்க யோசிச்சு நல்ல கால்குலேட்டர் ரிஸ்க் எடுத்து ஒரு வியாபாரம் செஞ்சீங்க அப்படின்ற பட்சத்துல தனி நீங்களும் உயருவீங்க அதன் மூலமாக இந்த சமுதாயம் உயரும் அப்படின்னு தான் என்னுடைய தாழ்மையான கருத்து இதை இந்த இந்த பதிவை வந்து உங்களுடைய நண்பர்களோட பகிருங்க நிறைய பகிருங்க அதன் மூலமாக வணிகம் சிறக்கட்டும் நம்ம நாடு மேம்படும் அதன் மூலமாக அதே போல் இந்த நாட்டுக்கோட்டை நாட்டரசன் கோட்டை இந்த தேவகோட்டை காரைக்குடி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி காக்காவெல்லாம் நாம நார்மலா இயல்பா பார்க்குறோமோ அதுபோல் மயில்களை அதிகமான மயில்களை நாட்டுக்கோட்டையில் நம்ம நிறைய பார்க்க முடியும் அதனால தான் ரொம்ப பயப்படுவாங்க இந்த அரிசி காய வைக்கிறதுக்கு இந்த வத்தல் வடாமெலாம் காய வைக்கிறதுக்கு ஏன்னா மயில் வந்து கொத்திட்டு போயிடும் இல்லை தொந்தரவு பண்ணுன்னு அவ்வளோ மயில்கள் அந்த நாட்டரசன் கோட்டையில் அவ்வளோ மயில்களை நீங்கள் இயல்பாக பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வருடத்திற்கு முறை பிள்ளையார் நோன்பு அப்படின்னு சொல்லி இது ஒரு அரிசியில் மாவெல்லாம் அவங்க சேர்த்து இந்த மாவிளக்கு மாதிரி ஒரு மாவெல்லாம் சேர்த்து இது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு எல்லா செட்டியார்கள் நகரத்தார்களோட வீட்டில் வருடத்திற்கு ஒரு முறை இந்த பிள்ளையார் நோன்பு கொண்டாடப்படும் அப்போது இந்த இலை எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இலை எடுத்து மற்ற ஜாதியினருக்கு மற்றவர்களுக்கு பார்க்கும்போது ரொம்பவே அது வித்தியாசமாக இருக்கும் என்னடா அது வாயில் தூக்கி ஒரு நெருப்பை தூக்கி போடுறாங்களே சாப்பிட்றாங்களே ஏதோ அப்படின்னு அதை யார் எடுத்து கொடுப்பான்னு பார்த்தா அந்த இலை அந்த மாவிளக்கை யார் எடுத்து கொடுப்பான்னு பார்த்தா வீட்டில் யார் பெரியவர்களாக இருக்காங்களோ அவங்க தான் அதை எடுத்து கொடுப்பாங்க இது ஒரு வருடத்திற்கு ஒரு முறை அனைத்து நகரத்தார்கள் வீடுலையும் இது சிறப்பாக இந்த பூஜை செய்யப்படும் பிரபலமான பாடலாசிரியர் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சிறுகூடல்பட்டி கவி சக்கரவர்த்தி திரு கண்ணதாசன் அவர்கள் பிரபலமான இயக்குநர்கள் நகரத்தார்களில் பார்த்தா லேட் திரு ராமநாராயணன் அவர்கள் மற்றும் திரு எஸ்பி முத்துராமன் அவர்கள் திரு வசந்த் திரு கரு பழனியப்பன் அவர்கள் பிரபலமான அரசியல்வாதிகள் யாருன்னு பார்த்தா லேட் திரு ராமநாராயணன் அவர்கள் மற்றும் ப சிதம்பரம் கானடுகாத்தான் கார்த்திக் சிதம்பரம் திரு பழகருப்பையா காரைக்குடி ரகுபதி மற்றும் எஸ்பி முத்துராமனுடைய பிரதர் திரு சுப வீரபாண்டியன் அவர்கள் நகரத்தார்களில் பிரபலமான தேட்டர் அதிபர்கள் யாருன்னு பார்த்தா அபிராமி தேட்டர் திரு அபிராமி ராமநாதன் அவர்கள் கமலா தேட்டர் திரு வி என் சிட்டி வள்ளியப்பன் அவர்கள் மூன்றாவது சங்கம் தேட்டர்ஸ் நான்காவது சோனாமி நாட் தேட்டர் திருச்சி நகரத்தார்கள் பிரபலமான நடிகர் யாருன்னு பார்த்தா இப்போதைக்கு சுப்பு பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் நகரத்தார்கள் பிரபலமான நீதியரசர்களாக யாருன்னு பார்த்தா முன்னாள் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் திரு ஏ ஆர் லக்ஷ்மணன் அவர்கள் திரு சொக்கலிங்கம் அவர்கள் அதே போல் ஜஸ்டிஸ் திரு ஏ ஆர் அவர்களால் கட்டப்பட்ட சாய்பாபா கோயில் மிகவும் பிரபலமான ஒரு கோயிலாக தேவகோட்டையில் பிரபலமான ஒரு கோயிலாக திகழ்ந்து கொண்டு வருகிறது ராமேஸ்வரம் போகிறவங்க அந்த சாய்பாபா பக்தர்கள் அந்த கோயிலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தேவகோட்டையில் போய் ஜஸ்டிஸ் கட்டின கோயில் எங்கே இருக்கும்னு கேட்டால் எல்லாருமே உங்களுக்கு வழி சொல்லுவாங்க அங்கே போய் பார்க்குறவங்க பார்க்கலாம் சினிமாவில் பிரபலமான தயாரிப்பாளர்களாக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லேட் திரு ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் ஏவிஎம் குரூப் இப்பொழுது திரு ஏவிஎம் சரவணன் அவர்கள் அப்புறம் திரு பஞ்சு அருணாச்சலம் லேட் திரு பஞ்சு அவர்கள் மற்றும் தேனாண்டால் பிலிம்ஸ் முரளி ராமசாமி மற்றும் ஹேமா ருக்மணி அவர்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார் மக்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர்கள் என்னன்னு பார்த்தா ஆணில் பார்த்தா செல்லப்பன் அழகப்பன் வீரப்பன் முத்தையா முத்துவீரப்பன் மெய்யப்பன் மீனாட்சி சுந்தரம் லக்ஷ்மணன் கண்ணப்பன் பழனியப்பன் சாத்தப்பன் பெத்தாச்சி அடைக்கப்பன் முருகப்பன் நாகப்பன் மாணிக்கம் சிதம்பரம் முத்துக்கருப்பன் வெங்கடாச்சலம் வள்ளியப்பன் அருணாச்சலம் ராமநாதன் பெண் பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா அடக்கம்மை அழகு மீனால் வள்ளியம்மை சோலை மீனால் முத்துமீனாள் ஞானாம்பிகை கோதை மீனாட்சி உண்ணாமலை முத்துலக்ஷ்மி மெய்யம்மை சிவகாமி நாச்சம்மை ஏகம்மை பிச்சம்மை பெத்தாள் சீதாலட்சுமி சிகப்பி உமையாள் வசந்தா சொர்ணவல்லி சிவகங்கை மாவட்டம் தான் நாட்டரசன் கோட்டைன்னு சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய பிரபலமான ஊர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெற்குப்பை பள்ளத்தூர் அரிமளம் கானடுகாத்தான் காத்தான் ஆத்தங்குடி செட்டிநாடு பரமக்குடி சிறுகுடல்பட்டி தேவகோட்டை காரைக்குடி மாத்தூர் மணலூர் பாகநேரி ஒக்கூர் கண்டனூர் கண்டமாணிக்கம் பட்டமங்கலம் கோணாபட்டு குழிபுரை பொன்னமராவதி நகரத்தார்கள் வழிபடக்கூடிய ஒன்பது கோயில்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாத்தங்குடி இழுப்பக்குடி இரணி கோயில் மாத்தூர் பிள்ளையார்பட்டி நீமம் வைரவம்பட்டி சூரக்குடி வேலன்குடி அதே மாதிரி நகரத்தார்கள் ஒரே கோயிலை சேர்ந்தவர்கள் பெண் கொடுத்து பெண் எடுக்க மாட்டார்களாம் அதாவது சம்மந்தம் வச்சுக்க மாட்டாங்க வெவ்வேறு கோயில்கள் இருந்தாதான் அவங்க பெண் கொடுத்து சம்மந்தம் பண்ணிப்பாங்களாம் செட்டிநாட்டில் பிரபலமான பலகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேன்குழல் அதாவது தேங்குழல்வாங்க அதாவது முறுக்கு மனோலம் பாசிப்பருப்பு உருண்டை அதாவது உருண்டை அதிரசம் சாயங்கால வேலைகளில் அவங்க செய்து சாப்பிடக்கூடியது பார்த்தீங்கன்னா கருப்பட்டி பணியாரம் குழி பணியாரம் வெள்ளப்பணியாரம் ரொம்ப ஃபேமஸ் கந்தரப்பம் அதாவது அரிசி பருப்பு சேர்த்து வெந்தயத்தோடு சேர்த்து செய்வது தான் கந்தரப்பம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா சீர்வரிசைகளாக அவர்கள் முறுக்கு கொடுப்பாங்க முறுக்குன்னா சின்ன முறுக்கு இல்லை நீங்கள் மிகப்பெரிய முறுக்கு அதாவது அந்த வசதிக்கு ஏற்ப நூறு முறுக்கு தருவார்களாம் இரநூறு முறுக்கு தருவார்களாம் அவ்வளோ பெரிய பெரிய முறுக்காக இருக்கும் முறுக்கு மற்றும் மனோகோலத்தை அவர்கள் சீர்வரிசையோடு சேர்த்து கொடுப்பாங்களாம் அதே மாதிரி நகரத்தார் கல்யாணங்களில் பரிமாறப்படும் பிரபலமான உணவுகள் பார்த்தீங்கன்னா கவனரிசி பால் பனியாரம் இளநீர் பாயாசம் அடை அவியல் மண்டி பிளாக்கரி நகரத்தார் பெருமக்கள் படிக்கக்கூடிய பத்திரிகைகள் நகரத்தார்களை சார்ந்து என்ன பத்திரிகைன்னு பார்த்தா நமது செட்டி நாடு மற்றும் ஆட்சி வந்தாச்சு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்க நண்பர்கள் வட்டத்தோட பகிருங்க மேலும் ஒரு பதிவில் உங்களுடன் நான் ஏ எல் சூர்யா நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதன் மூலமாக தான் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் நம்ம பண்ற வீடியோஸ்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க கோயில் ஸ்ரீ காலீஸ்வரர் கோயில் சிவன் கோயில் இது ஆயிரம் வருடம் பழமை வாய்ந்தது இது முற்றிலுமாக சிரஞ்சு போன நிலையில இருந்த கோயிலை எனது தந்தையால் கட்டப்பட்டு இந்த பணி இரண்டாயிரத்தி எட்டாம் வருடத்திற்கு பிறகு சில காரணங்களால் இந்த கோயில் முழுமையாக கட்டி முடிக்கப்பட முடியவில்லை இப்போது பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு நான் மறுபடியும் இந்த கோயில் கட்டும் பணியை தொடங்கி இருக்கிறேன் இந்த கோயில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவகோட்டையில தேவகோட்டை பஸ் நிலையத்திலிருந்து சுமார் பதினோரு கிலோமீட்டர் ராமேஸ்வரம் செல்லக்கூடிய வழியில் இருமத்தி பாலம் என்ற இடத்திற்கு வலது வலதுபுறமாக போனீங்கன்னா அங்க முட்டைக்குத்தி என்ற கிராமத்தில் இந்த கோயில் இடம்பெற்றிருக்கிறது இந்த கோயிலுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த கிராமத்துல ஒரு சிவன் கோயில் இருந்ததாகவும் அது முற்றிலுமாக சிதைச்சிட்டதாகவும் அந்த கிராமத்து மக்கள் சொல்றாங்க இந்த தகவலை கேள்விப்பட்டு எனது தந்தையார் இரண்டாயிரத்தி இரண்டாம் வருடம் அந்த கோயிலை போய் பார்த்த பொழுது அந்த கோயில் இருந்த சுவடே தெரியாமல் அங்க ஒரே ஒரு சிவன் சிலை மட்டும் சிதஞ்சு போன நிலையில இருந்தது அதை பார்த்ததும் அந்த கோயிலை கட்டலான்னு முடிவு பண்ணி இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் அந்த கோயில் கட்டும் பணி தொடங்கப்பட்டு இரண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் அந்த கோயில் கட்டும் பணி நடைபெற்றது அப்போ அதுக்கு ஆன செலவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டது அதற்கு மேல என்னுடைய செலவு செய்ய முடியல மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னும் சொல் என்ற திருக்குறளுக்கு இணங்க அதற்கு கைமாறாக இந்த கோயில் கட்டும் பணியை இப்போது நான் தொடங்கி இருக்கிறேன் இதற்கு மக்களாகிய உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை இந்த சிவன் கோயில் கற்ற பணி என்பது ஒரு சாதாரண ஒரு காரியம் கிடையாது இந்த இது பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் சான்றோர் பெருமக்கள் ஆண்டோர் பெருமக்கள் எல்லாம் தெரியும் அதற்கு சிவனுடைய அருள் என்பது மிக மிக அவசியமான ஒன்று இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் எந்த நாட்டில் இருக்கும் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் சிவனடியார்கள் சிவபக்தர்கள் இறைபக்தி கொண்டுள்ளவர்கள் நீங்க எந்த மதமாக வேணா இருக்கலாம் நீங்க ஆக இருக்கலாம் கிறிஸ்டியன்ஸாக இருக்கலாம் ஏன்னா இறைபக்திக்கு மதப்பாகுபாடெல்லாம் கிடையாது அதனால இந்த கோயில் கட்டும் இந்த சிவன் கோயில் கட்டும் பணி தகவலை இந்த வீடியோவை முடிஞ்ச வர பகிருங்க அதுவே நீங்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் சிவன் கோயில் நான் கட்டப்போற கோயில் கிடையாது இது நீங்க கட்டப்போற கோயில் நாமெல்லாம் சேர்ந்து கட்ட போற கோயில் இந்த கோயில் கட்டும் பணிக்கு கோடிக்கணக்கான ரூபாய் தேவைப்படுகிறது ஏக்கர் பரப்பளவில் இது இது ஒரு பெரிய பிரதானமான சிவன் கோயிலாக கட்டப்படுகிறது அதனால் இந்த கோயில் கட்டும் பணிக்கு உதவ நினைப்பவர்கள் நன்கொடை அழித்து உதவுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்கொடை அழிக்க விரும்புபவர்கள் வங்கியின் விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன உங்களால முடிந்த தொகையை அந்த வங்கியின் விவரங்கள் மூலமாக நீங்கள் செலுத்தலாம் அதன் மூலமாக அந்த சிவ பணியில் நீங்கள் ஈடுபடுவதன் மூலமாக உங்களுக்கு மகா புண்ணியங்கள் வந்து சேரும் கூடிய விரைவில் இந்த கோயில் கட்டும் பணி உங்களுடைய ஆதரவினால் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு அதே வேளையில் இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகத்தையும் இதே சேனலில் ஒளிபரப்பு செய்வேன் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கோயிலுடைய இந்த சிவன் கோயில் கட்டும் பணி சிறப்பாக கட்டி முடிப்பதற்கு எல்லாம் வல்ல ஈசன் என்னை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் எங்களது பல்வேறு விதமான பயிற்சிகள் கருத்தரங்கங்களில் கலந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் மற்றும் புத்தகங்கள் குறுந்தகடுகளை வாங்க விரும்புபவர்கள் எங்களுடைய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளவும்